ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இந்தியன் பில்லினியர் பிஸ்னஸ் மேக்னெட்டான முகேஷ் அம்பானியை பற்றி பார்க்க போகிறோம். வேர்ல்டோட எக்கனாமியை ரொம்ப டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கு நிலமையில் இவரோட எக்கனாமி மட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். வேர்ல்ட்ஸ் டாப் ரிச்சஸ்ட் பர்சன் லிஸ்ட்ல 9th பிளேஸில் இருந்த இவர் இந்த வருஷம் எலான் மஸ்க், வாரன் பஃபட் இவங்க ரெண்டு பேர்த்தையும் பின்னாடி தள்ளிட்டு 5th பிளேஸ்க்கு வந்திருக்காரு. இவரோட வளர்ச்சிக்கான காரணத்தையும் இவரோட பயோகிராஃபியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் 90s இந்த வேர்ல்டு இந்தியாவோட ட்ரெடிஷ்னல் வேல்யூ க்ரோத்தையும் சுப்ரீம் டாமினன்ஸ் இன் வேர்ல்டு கிரிக்கெட்டையும் தான் பார்த்துட்டு இருந்தது. ஆனால் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ரொம்பவும் வேகமாக வளர்ந்து வர இந்தியாவோட எக்கனாமி பூஸ்ட் பண்ணுற ஒரு ஸ்டார் கம்பெனி வந்து வேர்ல்டு வைடாக ரைஸ் ஆகிட்டு இருந்ததுன்னு சொல்லலாம். இந்தியாவோட பிக் பில்லினியரான முகேஷ் அம்பானி இவர் அப்படி என்ன பெருசாக அச்சீவ் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, பில் கேட்ஸ், ஜெஃப் பெசோஸ் இந்த மாதிரி பெரிய ஆட்கள் இருந்த இடத்துல, அது வந்து இந்த டாப் 5 பில்லினியர் லிஸ்ட் ஆஃப் வேர்ல்டில் இவரும் ஒரு பிளேஸ் பிடிச்சிருக்காரு. அது ஒரு இந்தியனாக போய் பிளேஸ் பிடிச்சிருக்காரு. இந்த 21st வெல்த் ஸ்டோரி ஆஃப் இந்தியாவை த ஸ்டோரி ஆஃப் ரிலையன்ஸ் சிஇஓ, த ஸ்டோரி ஆஃப் முகேஷ் அம்பானினே சொல்லலாம். முகேஷ் திருபாய் அம்பானி இவர் வந்து 19th April 1957 ஏடன் ஏமன் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் திருபாய் அம்பானி அப்புறம் கோகிலா பென் அம்பானி அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பிறக்கிறாரு. முகேஷ் அம்பானிக்கு வந்து அனில் அம்பானி அப்படின்னு ஒரு பிரதரும் நீனா அப்புறம் தீப்தி அப்படின்னு ரெண்டு சிஸ்டர்ஸும் இருக்காங்க. முகேஷ் அம்பானியோட சக்ஸஸ்க்கு அவரோட அப்பாவான திருபாய் அம்பானி ஒரு மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் ரோல்னே சொல்லலாம். முகேஷ் அம்பானியோட சக்ஸஸ் ஸ்டோரியை பார்க்கும்போது அவரோட அப்பாவான திருபாய் அம்பானியோட சக்ஸஸ் ஸ்டோரியும் பார்த்தே ஆகணும். திருபாய் அம்பானி இவர் வந்து 1932 பஞ்சாபில் ஒரு ஸ்கூல் டீச்சருக்கு வந்து பையனாக பிறக்கிறாரு. இவரோட ஃபேமிலி வந்து ரொம்ப ஒரு புவர் ஃபேமிலி தான். இவர் என்ன தான் ஸ்கூல்லலாம் நல்ல கிரேட் எடுத்தாலும் இவர் ஹை ஸ்கூல் முடித்து இவரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வேறு வேறு ஊருக்கு ஹையர் எஜுகேஷன் பண்ண போகிறதை பார்க்க மட்டும்தான் முடிஞ்சது. இவரோட ஃபேமிலியோட பேக்ரவுண்ட்னால ஏமன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறாரு வேலை செய்ய. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆயில் கம்பெனியில் ஒரு சின்ன ஒரு எம்ப்ளாயியாக வேலைக்கு ஜாயின் பண்ணுறாரு. அப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது 1957 முகேஷ் அம்பானி வந்து இவங்களுக்கு பிறக்கிறாங்க. முகேஷ் அம்பானி பிறந்து கொஞ்ச நாளில் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏமன் அப்படிங்கிற ஊரில் வந்து அன்ஸ்டேபிள் பொலிட்டிக்கல் கண்டிஷன்ஸ்னால அம்பானி ஃபேமிலி வந்து அங்கே ஏமன்லேருந்து மறுபடியும் இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆகிறாங்க. இந்தியாவில் வந்து பாம்பேயில் ஒரு சின்ன வீட்டில் வந்து குடியிருக்கிறாங்க. அங்கே குடியிருக்கும்போது திருபாய் அம்பானி வந்து ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி ஸ்பைசஸ் அண்ட் டெக்ஸ்டைல்ஸில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. இவர் ஃபஸ்ட்டு ரிலையன்ஸுக்கு வச்ச பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் கமர்ஷியல் கார்பரேஷன். ஒரு சின்ன ஒரு ரூமில், ஒரு ரெண்டர் ரூமில் ஆரம்பித்த ரிலையன்ஸ் கமர்ஷியல் கார்பரேஷன் தான் இப்போ இந்தியாவோட ஒரு மிகப்பெரிய கம்பெனினே சொல்லலாம். இப்போ அதோடய பேர் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் அப்படின்னு மாறி இருக்குது. முகேஷ் அம்பானி பார்த்தீங்கன்னா அவர் சின்ன வயசுலேருந்தே ஒரு ஃபுட்பால் அண்ட் ஹாக்கி பிளேயராக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருஷமும் அவரோட வில்லேஜுக்கு ட்ரிப்பும் போயிடுவார். அதுக்கப்புறம் மும்பையில் எல்லா பிளேசஸையும் எக்ஸ்ப்ளோரும் பண்ணுவார். திருபாய் அம்பானி வந்து ஒரு ஸ்கூலில் படிக்கும்போது ரொம்பவே முகேஷ் அம்பானி வந்து ரொம்பவே கம்மியான கிரேடு தான் எடுத்துகிட்டு இருந்தார். அதை பார்த்து கொஞ்சம் வருத்தப்பட தான் செஞ்சார். ஆனால் இவரோட பிரதரான அனில் அம்பானி வந்து ரொம்பவே ஹை கிரேடு எடுத்துகிட்டு இருந்தார். ஆனாலும் திருபாய் அம்பானி வந்து இவர் எப்படியோ முகேஷ் அம்பானி எப்படியோ மேலே வந்துடுவான் அப்படின்னு சொல்லி அவர் ஃப்ரீயாகவும் விட்டுட்டார். முகேஷ் அம்பானி வந்து அவரோட ஸ்கூலிங்கை வந்து ஹில் கிரேஞ்ச் ஹை ஸ்கூல் மும்பையில் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பேச்சுலர்ஸ் டிகிரி பிஇ கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எம்பிஏ பண்ணுறதுக்காக ஃபாரின்ல ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டிலையும் ஜாயின் பண்ணிட்டுருக்காரு. 1980s ரிலையன்ஸ் கம்பெனி வந்து ரொம்பவே வேகமாக க்ரோத் ஆகிட்டு இருந்தது. இந்த டைமில் தான் இந்தியன் கவர்மெண்ட் வந்து PYF பாலியஸ்டர் ஃபிலமெண்ட் யான் இந்த செக்டரை வந்து ப்ரைவேட்டாக மாற்றுறதுக்காக டெண்டர் விட்டுருந்தாங்க. அந்த டைமில் ரிலையன்ஸும் அதுக்காக அப்ளை பண்ணியிருந்தாங்க. போட்டி அப்ளை பண்ணவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா டாட்டாவும் பிர்லாவும். என்னதான் ரிலையன்ஸ் அந்த டைம் வளர்ந்து வர கம்பெனியாக இருந்தாலும் அந்த டெண்டர் வந்து ரிலையன்ஸ்க்கே கிடச்சிது. இந்த நியூஸை வந்து திருபாய் அம்பானி வந்து முகேஷ் அம்பானி கிட்ட சொல்கிறாரு. முகேஷ் அம்பானி வந்து ரொம்ப பெரிய ஒரு டிசிஷன் எடுக்கிற நிலைமைக்கு வந்தார். அவரோட டிகிரி கண்டினியூ பண்ணுறதா இல்லை இந்தியாவுக்கு திரும்ப போய் அப்போட கம்பெனியை டேக் ஓவர் பண்ணுறதான்னு ஒரு மிகப்பெரிய டிசிஷன் எடுக்க வேண்டிய நிலமையில் அவர் டிகிரி அப்படியே பாதியிலே விட்டுட்டு இந்தியாவுக்கு திரும்ப வராரு. அங்கே வந்து 1981 ரிலையன்ஸ் கம்பெனியில் வந்து அஃபிஷியலாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த PYF செக்டர் வந்து ரொம்பவே ப்ராஃபிட்டாக இருந்தது ரிலையன்ஸ் கம்பெனி டேக் ஓவர் பண்ணதுலேருந்து.
என்னதான் அந்த கம்பெனி ரொம்பவே ப்ராஃபிட்டாக இருந்தாலும் திருபாய் அம்பானிக்கு வந்து இன்னொரு வேற ஒரு ஆசை இருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆயில் கம்பெனி, பெட்ரோலியம் ரிஃபைனரி கம்பெனி ஒன்று ஆரம்பிக்கணும். ஏன்னா முதல் முதல்ல நம்ம வேலை செஞ்சது ஒரு ஆயில் கம்பெனியில் தான் வேலை செஞ்சோம். அதேமாதிரி நம்மளும் ஒரு சொந்தமாக ஒன்று ஆரம்பிக்கணும்னு ஆசையாக இருந்தது. அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சாலும் பல காரணங்களால் அது வந்து இன்னும் ஃபர்தராக இது பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1985 முகேஷ் அம்பானி வந்து நீதா அம்பானி அப்படிங்கிறவங்களை மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு ஆகாஷ், ஆனந்த் அப்புறம் ஈஷா அப்படின்னு மூணு குழந்தைங்களும் பிறக்கிறாங்க. 1996 ரொம்ப வேகமாக வளர்ந்து வர ஃபீல்டில் என்ன இருந்துன்னு பார்த்தீங்கன்னா டெலிகம்யூனிகேஷன். அதனால் ரிலையன்ஸ் கம்பெனி வந்து ரிலையன்ஸ் இன்ஃபோகாம் அப்படின்னு ஒரு கம்பெனியை ஆரம்பிக்கிறாங்க. அது முழுக்க முழுக்க இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் இதெல்லாம் பேஸ் பண்ணி இருந்தது. அதுக்கப்புறம் 1998 முகேஷ் அம்பானியோட கண்ட்ரோலில் அவங்க அப்பா திருபாய் அம்பானி ஆசைப்பட்ட மாதிரி ஒரு ஆயில் கம்பெனி, பெட்ரோலியம் ரிஃபைனரி கம்பெனி வந்து குஜராத்தில் ஜாம் நகர் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் மிகப்பெரிய ஒரு கம்பெனியை ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் ரிலையன்ஸுக்கு எல்லா பொறுப்பையும் முகேஷ் அம்பானி, அனில் அம்பானி தான் பார்த்துட்டு வந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்குமே முன்னாடி இருந்தே ஒத்து போடலன்னு சொல்லலாம். சொல்ல போனோம்னா ரெண்டு பேர்த்துக்கு ஒரு பெரிய போட்டியாக நடந்துட்டு இருந்தது. அந்த போட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் நிறுவனத்தில் அடுத்த பிளேஸுக்கு அடுத்த பொசிஷனுக்கு போக போகிறது யாராக இருக்கும் அப்படின்னு ஒரு போட்டி நடந்துட்டு இருந்த சமயத்தில் July 2002 திருபாய் அம்பானி, முகேஷ் அம்பானியோட அப்பாவான திருபாய் அம்பானி வந்து இறந்தும் போயிடுறாரு. இதுக்கப்புறம் இந்த ரெண்டு பேர்த்துக்கும் வந்து முகேஷ் அம்பானிக்கும் அனில் அம்பானிக்கும் மிகப்பெரிய சண்டையை வந்து 2004 வந்து ரெண்டு பேர் பெரிய சண்டையை போட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த முகேஷ் அம்பானியோட அம்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சொத்தை வந்து பிரித்து தந்துடலாம் ரெண்டு பேர்த்துக்கும் அப்படின்னு சொல்லி 2005 ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிட்டடையும் பெட்ரோ கெமிக்கல் லிமிட்டடையும் வந்து முகேஷ் அம்பானிக்கு தந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ரிலையன்ஸ் இன்ஃபோகாம் லிமிட்டடையும் அப்புறம் எனர்ஜி சோர்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து அனில் அம்பானிக்கும் தந்துடுறாங்க. ஆனால் முகேஷ் அம்பானிக்கு வந்து ரொம்பவும் பிடிச்ச கம்பெனி எதுவாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெலிகாம் கம்பெனி தான். அதை அவர் கைவிட்டு போனது ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்தது அவருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முகேஷ் அம்பானி கீழே இருந்த இந்த பெட்ரோ கெமிக்கல் லிமிட்டடை வந்து நல்ல ஒரு உயர்த்து கொண்டு வர்றாரு. நல்ல ஒரு ப்ராஃபிட்டும் அதுலேருந்து கிடைக்குது. இதுக்கப்புறம் இவரோட ட்ரீமான அந்த டெலிகாம் கம்பெனி வந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு 2007 ரிலையன்ஸ் ஜியோ இன்ஃபோகாம் லிமிட்டட் அப்படின்னு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாகவே 2G 3G இதெல்லாம் மேஜராக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க நிறைய பேர். இவங்க அதை விட ஒரு ஸ்டெப் ஃபர்தராக என்ன பண்ணுறாங்கன்னா 4G அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் 4G வந்து இந்தியாவில் வந்து ரொம்பவே பாப்புலர் ஆச்சுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி போயிட்டு இருந்த நிலையில் இந்த ஜியோ கம்பெனி வந்து எப்போ ரொம்பவே நல்ல ரீச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2016 பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2016 வந்து இவங்க ஒரு 4G வந்து நல்லாவே இம்ப்ரூவைஸ் பண்ணி லான்ச் பண்ணுறாங்க, ரீலான்ச் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நிறைய ஃப்ரீ ஸ்கீம்ஸும் கொண்டு வந்தாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 GB டேட்டா, அப்புறம் அன்லிமிட்டெட் ஃப்ரீ கால்ஸ் அப்படின்லாம் நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்காட்டி. இந்த டெலிகாம் கம்பெனிலேயே இன்னமும் நிறைய கம்பெனிஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஏர்டெல், வோடஃபோன், இவங்களுக்கெல்லாம் ரொம்பவே பயமாயிடுச்சு. நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணுற நிலைமைக்கு அவங்க தள்ளப்பட்டாங்க. இந்த ஜியோ தான் இந்தியாவில் வந்து டெலிகாம் இண்டஸ்ட்ரியிலேயே ஒரு ரெவல்யூஷன் கொண்டு வந்ததுன்னே சொல்லலாம். முகேஷ் அம்பானிக்கும் ஜியோலேருந்து நிறைய ப்ராஃபிட் கிடச்சுன்னு சொல்லலாம். 2019 பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் லார்ஜஸ்ட் மொபைல் நெட்ஒர்க் சர்வீஸ் ப்ரொவைடராகவும் 3rd லார்ஜஸ்ட் மொபைல் சர்வீஸ் ப்ரொவைடர் ஆஃப் வேர்ல்டாகவும் இருந்திருக்காரு முகேஷ் அம்பானி. இந்த மாதிரி பல வெற்றிகளை வந்து ஜியோ தந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஜியோவில் வந்து 387 மில்லியனுக்கும் மேற்பட்ட யூசர்ஸ் வந்து ஜியோவை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 2020 மட்டும் 21 billion USD வந்து ஜியோலேருந்து மட்டுமே முகேஷ் அம்பானிக்கு கிடச்சிது. இதோட இவர் நிற்காமல் ஜியோ ஃபைபர் கம்யூனிகேஷன் அப்படின்னு ஒன்று புதுசாக ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஜியோ பிளாட்ஃபார்மோட ஷேர்ஸை வந்து கூகுள், ஃபேஸ்புக் அப்புறம் குவால்காம் இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு வந்து செல்லும் பண்ணியிருக்காரு. இதில் வந்து நிறைய ப்ராஃபிட் அவருக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்தியாவோட ஃபியூச்சரை வந்து மைண்டில் வச்சுட்டு 5G சர்வீஸ் வந்து லான்ச் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. கூடிய சீக்கிரத்தில் 5G வந்து இந்தியாவுக்கு வந்துடுவோம்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த ஜியோ மார்ட்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு 2019. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு போட்டி தர மாதிரி ஜியோ மார்ட் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. 2000 ஐபிஎல் இந்தியன் பிரீமியர் லீக் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது. அதில் வந்து மும்பை இந்தியன்ஸ் அப்படிங்கிற ஒரு டீமை $100 million வாங்கியிருக்காங்க. அந்த டீமை வாங்கினங்காட்டி இப்போ ரீசெண்டாக 2019 வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் ஸ்போர்ட்ஸ் டீம் ஓனர்ஸில் அம்பானி பேர் இடம் பிடிச்சிருக்கு. அப்புறம் 2013 ISL ஹீரோ இந்தியன் சூப்பர் லீக் அப்படின்னு ஒரு ஃபுட்பால் லீக் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த ஃபுட்பால் லீக் ஆரம்பித்ததுனால இந்தியாவில் ஒரு ஃபுட்பால் ரெவல்யூஷன் ஏற்பட்டுருதுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த ஃபுட்பால் லீக் மூலிமா நிறைய ஃபுட்பால் டேலண்ட்ஸ் வெளியே வர ஆரம்பிச்சது. இந்த ISL ஆகட்டும் அப்புறம் மும்பை இந்தியன்ஸ் ஆகட்டும் இதெல்லாம் இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா நீதா அம்பானி தான்.
முகேஷ் அம்பானியோட நெட்ஒர்த் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்டாக 77.4 பில்லியன் யூஎஸ் டாலர்ஸாக இருக்கு. இவங்க எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் ஆன்டிலியா அப்படிங்கிற ஒரு 24-story பில்டிங்கில் இருக்காங்க. அந்த பில்டிங்கில் 3 ஹெலிபேட் இருக்குது, அப்புறம் 160 கார்ஸ் நிறுத்துகிற மாதிரி கேரேஜ் இருக்குது, இன்னமும் ஃபிட்னஸ் சென்டர் இந்த மாதிரி பல ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அந்த பில்டிங்கில் வேலை செய்கிறதுக்கு மட்டுமே 600 ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. முகேஷ் அம்பானியோட ஒரு செகண்ட்கான இன்கம் பார்த்தீங்கன்னா 57,000 அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 57,000 தான் இருக்குது. இப்போது முகேஷ் அம்பானியோட நெட் டோட்டல் வெல்த்தையும் டிரான்சியா அப்படிங்கிற ஒரு நாட்டோட ஜிடிபியோ கம்பேர் பண்ணால் முகேஷ் அம்பானியோட வெல்த் தான் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி லாட்வியா, போஸ்னியா, அப்புறம் நைகர் இந்த மூணு கண்ட்ரியோட ஜிடிபியோ கம்பேர் பண்ணும்போதும் முகேஷ் அம்பானியோட வெல்த்து தான் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட சொல்ல போனோம்னா முகேஷ் அம்பானியோட ஒரு அவங்களோட வெல்த்தை மட்டும் வச்சு இந்தியாவை வந்து 20 days எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லாமல் ரன் பண்ண முடியும்னே சொல்லலாம். முகேஷ் அம்பானி எந்த அளவுக்கு சம்பாதிச்சிருக்காரோ அதே மாதிரி நிறைய டொனேட் பண்ணியிருக்காரு, நிறைய சேரிட்டி அந்த ஹெல்ப் எல்லாம் பண்ணியிருக்காரு. இந்த 21st century வெல்த் ஸ்டோரி ஆஃப் 21st century ஆஃப் இந்தியாவில் முகேஷ் அம்பானி வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல்னே சொல்லலாம். இந்த வீடியோ அவ்வளோதாங்க, உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.